இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஒருநாள் விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்தடைந்துள்ளார். ஜெய்சங்கர் இலங்கை ஜனாதிபதி உட்பட முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் மேற்கொள்ளும் விஜயம் என்பதால் இந்த விஜயம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்தியாவின் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை மற்றும் சாகர் கொள்கைகளின் அடிப்படையில் இந்த விஜயம் பரஸ்பர நன்மைக்காக நீண்ட ஒத்துழைப்பு மேலும் ஆழமாக்கும் இருதரப்புகளினதும் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகின்றதென இந்திய வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஜெய்சங்கர் விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மீளாய்வு செய்வதுடன் கொழும்பின் புதிய தலைமைத்துவத்தின் கீழ் எதிர்கால சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயும் வகையில் அமைந்திருக்கும். இந்திய முதலீடுகள், பிராந்திய பாதுகாப்பு, இலங்கையின் சிறுபான்மை தமிழர் தொடர்பான அணுகுமுறை குறித்த அன்ருகுமார் திசாநாயக்கவின் நிலைப்பாட்டை புதுடெல்லி கேட்டறிவதற்கான வாய்ப்பாக இந்த விஜயம் காணப்படும். புதன்கிழமை இலங்கை ஜனாதிபதியை சந்தித்த இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா, இலங்கை பிராந்தியத்தில் அமைதியான ஸ்திரமான நாடாக மாறுவதை இந்தியா பார்க்க விரும்புவதாக தெரிவித்தார். ஊழலுக்கெதிரான இலங்கையின் போராட்டத்திற்கு உதவுவதற்காக இலங்கையின் டிஜிட்டல் பயப்படுத்தும் திட்டத்திற்கு உதவுவார் என அவர் தெரிவித்தார்.